Hi friends, welcome to Vismaya Kudil. So innikku vandu pathina complete organizers da indha video la na share panniruken. So nama indha veettukku vande oru varshathukku appuram da interior work la vandu start pannom. So appo da vandu na adala mudichathukku appuram da indha wardrobe organizer ah irukkatum illa matha organizer ah irukkatum vaangalo nu solli nanichitirundhen. Adhu mattum illama ipo vandu online la shopping pandrathukku correct time nenikiren. Ena na vandu sila organizers la vandu pathinaaka 550 and above paathen. Adala vandu ipo 350 360 andha maadhiri ரேஞ்சஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப லாஸ்டா ஒரு மூணு நாள் வந்து நல்ல மழை பெஞ்சதுல அப்ப நிறைய துணியை வந்து போட்டுட்டேன். சோ அந்த துணியை வந்து காய வைக்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு வீட்டுல சும்மா அந்த கொடி கட்டுறது அந்த அளவுக்கு பிடிக்காது. சோ அதனால ஹேண்ட் ட்ரையர்லயே வந்து போட்டுட்டு இருந்தேன். அதுக்கு நான் வந்து முன்னாடி ஒரு வீடியோல பிளாக்ல வந்து ஒரு கிளாத் ட்ரையர் வந்து காமிச்சிருந்தேன். அது ரொம்ப பெருசு, எனக்கு அவ்வளோ ஆக்சுவலாக தேவையில்லை. அது வந்து நான் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் எனக்கு தகுந்த மாதிரி ஒரு மிஷின் துணியை இதில் வந்து காய போட்டுக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த மாதிரி ஃபோல்டபிளில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாத் ட்ரையர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. இது வந்து துரு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் வந்து மழைக்காலத்தில் மட்டும் இல்லாமல் எப்போதுமே நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா தூக்கவே முடியல, கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் பிக்சரில் பார்க்குறப்ப இது வந்து லைட் வெயிட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் தூக்கவே முடியல, அந்தளவுக்கு இருக்குது. நான் வந்து ஒரு ரெண்டு நாள் யூஸும் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கே, இதில் வந்து ஒரு மிஷினோட துணி போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போட முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய சாரியாக இருந்தால் மட்டும் ரெண்டு சாரி மூணு சாரி வெளியில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம லுங்கியாக இருக்கட்டும், தோத்திஸ் கூட வந்து அழகாக காய வைக்க முடியுது. சைடில் வந்து டிஷர்ட்ஸு, கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் வந்து காய வைக்க முடியுது. ஈவன் நைட்டி கூட வந்து சூப்பராக காய வைக்க முடியுது. ஸோ இதில் வந்து நம்ம ஹேங்கருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வார்ட்ரோப் ஆர்கனைசர் தான். ஃபோர் பீஸ் வந்து வந்தது. எனக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து ஒவ்வொரு நாள் வந்து வந்தது. எனக்கு சரியாக ப்ரைஸ் வந்து ஞாபகம் இல்லை, அப்ராக்சிமேட் ப்ரைஸ் தான் வந்து ஞாபகம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னர்ஸ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நாலு கலரில், இது நாலுமே வந்து ஒரே பாக்ஸில் தான் நமக்கு வந்து வரும். ஸோ இது வந்து ஒரு ப்ளூ, ஒரு ஆரஞ்ச் கலர் வேறு மாதிரி தெரியுது, ப்ளஸ் க்ரீன் அண்ட் பிங்க். இதில் வந்து இன்னர்ஸ் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஏதாவது நிறைய இயரிங்ஸ் உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் எங்கே யூஸ் பண்ணுறேன், அது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து ஒரு சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. இது வந்து இது ஒர்க் ஃபார் த மணி தான் சொல்லுவேன். ஏன்னா இதோட குவாலிட்டியெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் நம்ம கிட்டத்தட்ட ஒன்றுலேயும் ஒவ்வொன்றுலேயும் அஞ்சஞ்சு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இன்னர் வைக்கிறதுனாலும் ஒரு 20 மாதிரி வச்சுக்கலாம். இல்லை கிட்ஸோட டிஷர்ட்ஸ்லாம் கூட ஒரு இதில் நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரியுமே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து 6 பீஸ் வந்து இருக்குது, 200 சம்திங் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் லிங்க் மேபி செக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து கிடச்சிடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே 500 மேலே இல்லை. இன்றைக்கி நம்ம காமிச்சிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் ஒரு 400 கிராம் அளவுக்கு வந்து நம்ம எந்த பொருள் வேணாலும் போடலாம். இப்போ கேரட்லாம் போட்டிங்க அப்படின்னாக்கா தாராளமாக 1/2 கிலோ வந்து போடலாம். பீன்ஸ்லாம் போட்டிங்கனாக்கா ஒரு 400 அந்த மாதிரி வந்து போடலாம். தக்காளி வந்து ஒரு 1/2 கிலோ போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வந்து போட்டுக்கலாம். ஸோ கத்திரிக்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு மேலேயே கொஞ்சம் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு சின்ன சைஸ் மாதிரி இருக்குது, ஆனால் இதோட அந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இந்த மாதிரி வைக்கிறப்ப நம்ம ஃப்ரிட்ஜில் எந்த காயுமே வந்து வேஸ்ட்டாக போகாது. எது இருக்குது எது இல்லை ஒன்றோட ஒன்று கலந்து 1-2 காய் கூட வீணாக போகும்ல, அது கூட போகவே போகாது. ஒன்றோட ஒன்று ஒட்டி அழுகி போகிற அந்த இஷ்யூமே வந்து இருக்காது. அதனால் வந்து இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இது என்னோட வெஜிடபிள் பாக்ஸில் அப்படியே வைக்கிறப்ப ரொம்ப நீட்டாக பிளான் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது நம்மக்கிட்ட இருக்குது, இன்றைக்கி இது பண்ணிக்கலாம் இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இல்லைனா நம்ம என்ன தான் பேக்கில் போட்டு வச்சாலும் இந்தளவுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்காது, கொஞ்சம் லைஃபுமே வந்து வராது. அதனால் இந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கினா கரெக்டாக என்னோட வெஜிடபிள் பாக்ஸ் ரொம்ப பெருசு, ஒரு 10 மாதிரி இதில் வைக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான ஒரு கோஸ்டர் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்மளோட டீபாயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் தான் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து 170 or 160 அந்த மாதிரி தான் வாங்கினேன். நான் இது நல்லா இல்லைனா கண்டிப்பாக ரிட்டர்ன் போட்டுருணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் சூப்பராக இருக்குது. இதோட விலைக்கும் இது கொடுக்குற லுக்குக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஒரு சின்ன வீடு மாதிரி, அந்த ஹட்டு மாதிரி இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி 6 பீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா நம்ம இப்போ நம்மளோட டீபாயில் வந்து வச்சுருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளாஸில் இருக்கிறப்ப இதில் சுட சுட எதையாவது வச்சோன்னா அது வந்து ஏதாவது உடஞ்சிடுமோ இல்லை வந்து இந்த சின்ன சின்ன கிராக்ஸ் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயம் இருக்கும்ல. அதுக்காக இப்போ ஒரு காஃபி மக் வைக்கிறோம் இல்லை ஹாட் வாட்டர் வைக்கிறோம்னா கூட இதை எடுத்து ஒன்று அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா காஃபி அந்த மக்ஸ் வந்து வைக்கலாம்.
சோ இதுல இந்த இது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. பாத்தீங்கன்னா கோஸ்டர்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி டிரா மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. சோ இப்படி இழுத்துக்கலாம், உள்ள வச்சுக்கலாம், அப்படி இழுத்துக்கலாம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. சோ அதனால அதுல வந்து வாங்குங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர். இதோட அன்பாக்சிங் வீடியோலாம் இன்ஸ்டால வந்து இருக்கும், இல்லைன்னா வந்து ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து போடுறேன். இது நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை வந்து நீங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாட்டமும் கொடுத்துருக்காங்க. நிறைய ரிமோட்டு, உங்களுக்கு ஐடி கார்டு, நான் ஏதாவது விசிட்டிங் கார்ட்ஸ் வைக்கணும், மொபைல்ஸ் வந்து வச்சுக்கணும் அப்படின்னாக்கா உங்களோட ஏரியாவில் பென் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மல்டி பர்பஸாக வச்சுக்கிறது. இதையுமே என்னோட டீபாயில் தான் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப ஒரு நீட்டான ஒரு லுக் வந்து கொடுத்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்ட்ரூப் ஆர்கனைசர் தான். இதில் 6 பீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா இந்த சின்ன பீசஸ் இருக்குல்ல, இதில் வந்து இன்னர்ஸ் வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து வார்ட்ரூப்பில் வைக்கிறது. ஸோ இதில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ரெண்டு. அதுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெருசில் ரெண்டு. நான் அதை வந்து எல்லாத்தையுமே கையில் வந்து ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி சின்ன ரோப் மாதிரி இருக்கும், அதை வச்சு அழகாக வெளில எடுத்துட்டு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப இப்படி மடிச்சிடலாம். அப்படியே இது வந்து ஒரு சின்ன டவல் மாதிரி வந்து ஆகிடும். எப்போ வேணுமோ அப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இதை வந்து வச்சுக்கலாம். நான் இதுவுமே வந்து நினச்சது பிடிக்கலைனாக்கா வேண்டாம், யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஒரு 3 கலர் மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது அதுக்கப்புறமா இந்த மாதிரி இதில் வந்து நம்மளோட நைட்டி இல்லைனா என்ன வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபோல்டிங்கை மாற்றிட்டு அது வந்து தாராளமாக வந்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நான் இப்போ வந்து ரீசெண்டாக என்னோடய வார்ட்ரூப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்த ஐட்டம்ஸு. எல்லாம் சூப்பர் ஆஃபரில் வந்து வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் வேணும் அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் சூப்பர் 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 கண்டிப்பாக. இதில் நான் இன்னும் சிலமுமே வாங்கியிருந்தேன் எப்போதுமே சொல்கிற மாதிரி. அதெல்லாம் நான் எனக்கு உங்ககிட்ட கொண்டுட்டு வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு கூட எனக்கு பிடிக்கலை, அதெல்லாம் பிடிக்கலை அப்படிங்கிறதுனால ரிட்டர்ன் வந்து போட்டேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதெல்லாம் என்னோடய ஃப்யூச்சர் வார்ட்ரூப் ஆர்கனைசிங் அதிலெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த ஆர்கனைசேஷன் வீடியோலலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னாக்கா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் வேணும், ஆன்லைன் ப்ராடக்ட்லேருந்து என்னெல்லாம் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி காமிக்கணும், அதையுமே வந்து மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.